السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ومن يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, இன்னும் இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் என்றென்றும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறியவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரபியல் அவ்வல் மாதத்துடைய ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக உலமாக்களுக்கு மத்தியில், குறிப்பாக நாகை வட்டார ஜமாத்துல் உலமா நண்பர்களுடைய சார்பாக இந்த அமைப்பு, இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பொதுவாக ரபியல் அவ்வல் என்றாலே முதல் வசந்தம் என்று தமிழில் சொல்லலாம். அதாவது மனிதனுக்கு நிம்மதி, வசந்தம், வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பு வேண்டும். எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அவனியில் அவதரித்தார்களோ அன்றிலிருந்தே மனித சமுதாயத்துக்கு வசந்த காலமாகத்தான் மாறியது. காரணம், அஞ்ஞான காலத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் மனிதன் மாக்களாக, அதாவது மிருகங்களைப் போல வாழ்ந்த காலம் அது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை முற்றிலும் சுமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது 40 வயது நபித்துவத்தை பெற்று, அதன் பிறகு 23 ஆண்டு காலத்திற்குள்ளாக உலகம் முழுவதும் தீனுல் இஸ்லாத்துடைய அந்த வசந்தம் பரவ தொடங்கியது. அதன் காரணமாக அரபு நாடுகள் இல்லாமல் நம் தென் இந்தியா வரை தீனுல் இஸ்லாத்தை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கினான். அதனால்தான் இது ரபியல் அவ்வல் என்றால் உண்மையிலே இது நமக்கெல்லாம் வசந்த காலம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறப்பை, அன்னாரது சிந்தனையை பற்றி எனக்கு முன்னால் பேசிய பெரும் பெரும் பேச்சாளர்கள் உங்களுக்கு முன்னால் உரையாற்றினார்கள். அந்த வகையில் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பின் பிரகாரம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய குணங்கள், நற்பண்புகளை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன். அல்லாஹு தனது திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், இன் அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்துகாக்கும். உங்களில் சிறந்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது இறையச்சத்தால் உயர்ந்தவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள், அதாவது கண்ணியமிக்கவர்கள், ஒழுக்கமிக்கவர்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். இன்று நாம் கண்ணியம், மரியாதை எதை நாம் கருதுகிறோம்? ஒருவரிடத்தில் நிறைந்த செல்வம் இருந்தால், பணக்காரராக இருந்தால் அவருக்கென்று ஒரு சில தனி மரியாதை கிடைக்கிறது. அதுபோன்ற அரசியல் பலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றிருந்தால் அவரை மக்கள் பெரிய கண்ணியவானைப் போல மக்கள் அவரை பாராட்டுகின்றார்கள். ஆனால் இது எந்த ஒரு இது போன்ற கண்ணியம் அத்தனையுமே, மரியாதை அத்தனையுமே சந்தர்ப்பவாதிகளால் சொல்லப்படுபவை, நிகழப்படுபவை. அரசியல் பலம் இருக்கின்ற வரை அவரை கொண்டாடுவார்கள். அவர் பதவி இழந்த பிறகு அவரை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அதுபோல் ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் செல்வம் இழந்த பிறகு, அவர் பெரும் ஏதேனும் ஒரு வகையில் அந்த செல்வம் நஷ்டத்திற்கு உள்ளான பிறகு அவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை நாம் பின்பற்றி அதன் அடிப்படை நாம் வாழும் பட்சத்தில் என்றென்றுமே நாம் சிறந்தவர்கள் தான். அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் சுட்டி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் சிறந்தவர்கள், கண்ணியவான்கள் யார் தெரியுமா? உங்களில் இறையச்சம் உடையவர்கள் தான். ஆக இந்த இறையச்சம் என்றாலே ஒரு மனிதனுக்கு மத்தியில் அத்தனை பண்புகள் வந்தால்தான் ஒரு மனிதன் இறையச்சனாக வாழ முடியும், மாற முடியும். ஒரு மனிதன் பேச்சிலும் சரி, அவரது நடவடிக்கையிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, பிறரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியிலும் சரி, இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலும் சரி, தன் மனைவியிடத்தில் பழகக்கூடிய விஷயத்திலும் சரி, தன் குழந்தைகளிடத்தில் பழகக்கூடிய விஷயத்திலும் சரி, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய, கண்ணியம் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, இன்னும் உற்றார் உறவினர்கள் அனுசரித்து வாழக்கூடிய விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டிய, சொல்லிச் சென்ற, நமக்கு வழிகாட்டி நடத்திய அந்த கொள்கையின் அடிப்படையில், அந்த சொல்லின் பிரகாரம் வாழ்வதுதான் ஒரு சிறந்த நற்குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பாருங்கள்,
இந்த ஹதீஸை அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பர்கள் கூறுகின்றார்கள், கால லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஸன் வலா முத்தஃபஹிஸன் வகான யகூல் இன்ன மின் கயாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லவில்லை, அவர்களோடு உடனிருந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்கள் நேரடியாக அவர்கள் அத்தனை நடவடிக்கைகள் கண்டுகளித்த அவர்களோடு உடனிருந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அன்பர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்கள் ஒருபொழுதும் இவ்வாறு இருந்ததில்லை. எவ்வாறு? ஃபாஹிஸன் வலா முத்தஃபஹிஸன், தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியதை தன் காதால் கேட்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களோடு இணக்கமாக இருந்தவர்களாகவோ ஒருபொழுதும் இருந்ததே இல்லை. வகான யகூலு, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்கள் அடிக்கடி அதாவது சொல்வார்கள், இன்னமின் ஹயாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, தனது ஒழுக்கத்தால் சிறந்தவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சஹாபி என்னவர்கள் குறிப்பிடும் பொழுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஒரு மனிதன் தொழுகையினால் சிறந்தவனா என்றால் தொழுகையை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை. அதிகமான நஃபிலான நோன்புகள் இன்னும் ஃபர்லான நோன்புகளை வைப்பதில் சிறந்தவராய் என்று பார்க்கும் பொழுது அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்து காட்டியது இங்கே குறிப்பிடவில்லை. இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மார்க்க கடமைகளை சொல்லியதை இங்கே அந்த சஹாபி என்னவர்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் குறிப்பிடவில்லை. மாறாக இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், யார் ஒரு யாரிடத்தில் ஒழுக்கம் நற்குணம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக அன்னல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் சிறந்தவனாக மாறுவதும் சிறந்தவனாக வாழ்வதற்கு அடிப்படை தேவை நற்குணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்கு பாருங்கள், நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை பற்றி குறிப்பிடும் பொழுது மனைவியிடத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், பழக வேண்டும், அவளோடு எவ்வாறு இணங்கி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் மனைவியிடத்தில் நல்லவனாக இருந்து கொள்ளுங்கள், நற்பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் என் மனைவியிடத்தில் நற்பெயரை எடுத்திருக்கின்றேன், நான் என் மனைவியிடத்தில் சிறந்தவனாகவே இருக்கின்றேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது தெரியுமா? மிகச்சிறந்த ஒரு சிரமமான காரியம் இதுதான். ஊருக்கெல்லாம் தலைவராக இருப்பார்கள், நாட்டாமையாக முத்தவெல்லியாக ஜமாத்து தலைவராக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு உள்ளே நுழைந்த உடனே மனைவி அவரை எப்படி சொல்வார் என்றால், இதோ ஊரை சுற்றிவிட்டு மேய்ந்து விட்டு வந்து விட்டது என்று மனைவி சொல்வார். கணவன் எவ்வளவுதான் ஒரு அதாவது மனைவிக்கு வேண்டிய உதவிகளை செய்தாலும் கூட அந்த பெண்களுடைய மனதை சரிப்படுத்துவது, அவர்களை சாந்தப்படுத்துவது என்பது மிக மிக ஒரு சிரமமான ஒரு காரியம். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவி, ஒரு மனைவி அல்ல பல மனைவிகளிடத்தில் கூட தங்களது அவர்களது தேவையை இனிமையான முறையில் கூறி அழகிய முறையில் அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை நிறைவேற்றி தந்தார்கள் என்று மேற்கூறிய ஹதீஸ் பல்வேறு ஹதீஸில் இது மூலமாக நாம் காணலாம். ஆனால் இங்கே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யாரோ தன் மனைவியிடத்தில் சிறப்பு பெயரை பெற்றுவிட்டாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். எனவே ஊருக்கு மட்டும் நாம் சிறந்தவனாக வாழ்வதில் அர்த்தமே இல்லை. பல பேரை வெளியே சென்று பார்த்தால் சொல்லலாம், அவரா மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர், சிறந்த பண்பாளர், ஆனால் வீட்டுக்கு உள்ளே நுழைந்தால்தான் அவரது தன்மை எப்படி, அவரது குணம் எப்படி, அவரது குணாதிசயம் எப்படி என்று மனைவி சொல்வதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மனைவி மற்றவிடத்தில் சொல்ல மாட்டார். எனவேதான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டில் முதலில் நல்லவராக நடந்து கொள்ளுங்கள், பிறகு ஊருக்கு நல்லவனாக நடந்து கொள்ளலாம். பல பேர் வீண் பெருமைக்காக தன்னை பிரபலியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மத்தியில் பெரிய தியாகியைப் போல நல்லவனைப் போல சிறந்தவர்களாக நடிப்பார்கள். அவ்வாறு நடிப்பு என்பது இஸ்லாத்தில் இல்லை, அவ்வாறு நடித்து வாழக்கூடாது என்பதையும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒருமுறை ஒரு சஹாபி அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வருகின்றார். வந்தவர் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கின்றார், வந்தவர் ஒரு சிறிய வினாவை கேட்கின்றார். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, இதற்கு நிறைந்த நீண்ட விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை அல் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் என்றாலே போதும், மனிதனுக்கு வேண்டிய அத்தனை
நிறைகளும் அத்தனை மனிதனுக்கு வேண்டிய அத்தனை பண்பாடுகளும் மனிதனுக்கு வேண்டிய அத்தனை ஒழுக்க நலன்களும் மனிதன் செய்யக்கூடாத விஷயம் அத்தனையும் செய்யாது என்றும் செய்ய வேண்டிய விஷயத்தை இதை செய்யுங்கள் என்றும் பல்வேறு வழிமுறைகளை அல்குர்ஆன் நமக்கு சிறந்த ஒரு புத்தகமாக சிறந்த ஒரு ஒழுக்க நூலாக மனிதனை இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய விந்தை அந்த அல்குர்ஆனிலே இருக்கிறது. அதனாலதான் அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு அன்னலம் பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை அல்குர்ஆனாக இருந்தது என்று அழகுபட சொல்லி காட்டினார்களாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சிறப்பித்து இந்த மாதத்தில் கூறுகிறோம். இம்மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா நாட்களையும் நாம் கூறிக்கொண்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு மனிதன் அத்தஹியாத்தில் அந்த அத்தஹியாத்து ஓதும்போது அந்த அத்தஹியாத்து ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்து சொல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய தொழுகையை நிறைவேறாமல் போய்விடும். எனவே என்ற வரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் மீது ஒழுக்க மாண்புகளை பேணிக் கொள்ள வேண்டும். வெறுமனே திரும்ப திரும்ப நாம் பெருமானாரை நேசிக்கின்றோம் பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமல்ல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு முன்னால் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலாக மஸ்ஜிதுல் குபா மதினாவிற்கு வருகிறார்கள். முதல் ஜும்மா, அதற்கு ஏற்கனவே பஹ்ரைனில் ஜும்மா தொழுகை நடந்து முடிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை, அதாவது மக்கள் மதினாவுக்கு உள்ளே பிரவேசித்து முதல் முதலில் ஜும்மா தொழுகைக்காக சஹாபாக்களை எல்லாம் அன்சாரிகளை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். அங்கே தொழுகைக்காக உது செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிறார்கள். உது செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்த அந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தடவி கொள்கிறார்கள். சில பேர் கைகால்களை பூசிக் கொள்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என்ன காரியம் செய்து வருகிறீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது உதனத்தில் பட்டவர் தண்ணீரை நாங்கள் புனிதமாக கருதுகிறோம், தவறு ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த தண்ணீர் புனிதமானது தான். இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரியம் செய்கின்றீர்? அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது பட்ட இந்த தண்ணீரை நாங்கள் புனிதமாக கருதுகிறோம், பரக்கத்துக்காக அவ்வாறு செய்கிறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் நண்பர்களே, நான் அதற்காக உங்களுக்கு நபியாக அனுப்பப்படவில்லை. நான் எதை ஒன்றை உங்கள் ஒழுக்க நலனை கருதி சொல்கின்றேனோ, மார்க்கத்தை சொல்கிறேனோ, தீனை சொல்கின்றனோ, அதை நீங்கள் கடைபிடித்து நடந்து வாழுங்கள். அதன்படி என்றாலும் நீங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதராக எனக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். எனது வழிமுறையும் எனது செயல்பாடுகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்வதனால் நீங்கள் ஒழுக்க சிலர்களாக சிறந்த நற்குணம் கொண்டவர்களாக மாற முடியும். தவிர இது போன்ற செய்கைகளின் மூலமாக எதுவும் செய்துவிட முடியாது என்று அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது போன்ற தன்மைகளை நாம் மனதில் பதிய வைத்து என்றென்றும் ஏக இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக மிக மிக சிறந்தவர்களாக ஒழுக்கமிக்கவர்களாக சிறந்த குணாதிசயம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. வஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.